ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ரொம்ப பிரபலமானவர், போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற போதேந்திரர். காஞ்சி காமகோடி பீடத்தோட 59வது பீடாதிபதியாக விளங்கியவர். இவர் பிறந்த வருடம் 1638 பிறந்த வருடம். இன்றைக்கி காஞ்சி மகாசுவாமிகள் மகாபிரிவா என்று சொல்லப்படக்கூடிய மகான் 68வது பீடாதிபதி, போதேந்திரர் 59வது பீடாதிபதி. இன்றைக்கு எங்கே பார்த்தாலுமே நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலம். இன்றைக்கி இந்த கலிகாலத்தில், அதாவது நாம் வாழ்ந்து வருகிற இந்த கலியுகத்தில், இறைவனை நாம் எப்படி அடைய முடியும் என்றால் நாம ஜபம் செய்வது, நாம சங்கீர்த்தனம் செய்வது. ரொம்ப கஷ்டப்படவே வேணாம், நம்ம அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கோவிலுக்கு அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு போகிறது, அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போகிறது, அதெல்லாம் கஷ்டப்படாமல் பகவானுடைய அருள் நமக்கு வேண்டுமென்றால் ராம 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 அப்படிங்கிற நாமத்தையோ, நமச்சிவாய நமச்சிவாயங்கிற நாமத்தையோ, சரவணபவ சரவணபவங்கிற நாமத்தையோ, ஒரு நாமத்தை நாம் ஜபித்தாலே நம்ம கரையேறிடுவோம். இதுதான் கலிகாலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடு. இந்த வழிபாட்டோட பிதாமகர் இதான் ஒன்றுன்னா, அதை யார் கொண்டு வந்தான்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு இன்வென்ஷன்னா இத்தனை வருஷம் இவர் கண்டுபிடிச்சார்னு சொல்கிறோம். இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. எங்கே பொறுத்தாலும் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. பகவானுடைய பாடல்களை உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் ஆதி காரணகர்த்தான்னா இந்த போதேந்திரர். இவர் தான் தன்னோட காலத்தில் இந்த நாம சங்கீர்த்தன வழிபாட்டை பெருமளவுக்கு கொண்டு வந்தவர். இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் மண்டன மிஸ்ரர் அக்ரஹாரம்னு ஒரு பகுதி, அந்த இடத்துல தான் இவர் பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா புருஷோத்தமன் அப்படிங்கிற பேர். இவருக்கு வச்ச பேர் புருஷோத்தமன். இவரோட அப்பா காஞ்சி மடத்தில் 58வது பீடாதிபதியாக விளங்கிய ஆத்ம போதேந்திராளுக்கு ஒரு கைங்கரியம், ஒரு உதவி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வேலை செய்கிறது, எடுபடியாக வேலை செய்கிறது. அவற்ற வேலை செய்கின்ற போது, 58வது பீடாதிபதிக்கு வேலை செய்கின்ற போது, ஒரு நாளைக்கு காலையில் வீட்டிலேருந்து மடத்துக்கு கிளம்புறார், காஞ்சி சங்கர மடத்திற்கு கிளம்புறார். யார், போதேந்திராளுடைய அப்பா. அப்படி கிளம்புற சமயத்தில் அப்போ போதேந்திராளுக்கு, அதாவது புருஷோத்தமனுக்கு வயசு 5. இப்போ அப்பா அம்மா எங்கேயான வெளியில் கிளம்புறாங்கன்னா குழந்தைகள் என்ன பண்ணோம், நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லும். அப்பா வண்டி எடுக்கிறார், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாருனாலே ஒரு குழந்தை இருக்குன்னு 5 வயசு 4 வயசுனா நானும் ஒரு ரவுண்டு வரேன் அப்படின்னு சொல்லும். அப்போவே இந்த புருஷோத்தமன் ஒரு நாள் அப்பா கிளம்புறார், மடத்துக்கு கிளம்புறார், நானும் வருவேன்னு அடம்பிடிக்கிறார். சரி, குழந்தை எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறார். இல்லைப்பா, நாங்கள் போனால் சுவாமிகள்கிட்ட இருக்கணும், நீ ஆத்துலேரு, நீ இங்கேயேரு, எவ்வளவோ பக்குவமாக சொல்லி பார்க்குறார். அந்த 5 வயசு குழந்தை அன்றைக்கி புருஷோத்தமன் கேட்கலை, நானும் வருவேன் அப்படின்னு அடம் பண்ணுறது. சரி வான்னு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறார். மடத்துக்கு போயாச்சு. 58வது ஆச்சாரியார் பிடத்தில் உட்காந்துருக்கார். ஒரு மகானுக்கு நடந்ததும் தெரியும், நடக்க போகிறதும் தெரியும். அவர் பார்க்குறார், இந்த புருஷோத்தமனை பார்க்குறார், பக்கத்தில் அப்பாவை பார்க்குறார். அவரோட அப்பாவை பார்த்துட்டு, இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குறார். சாதாரணமாக கேட்குறது தானே, இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குறது வழக்கம். அப்பா சொல்கிறார், உங்களோட ஆசீர்வாதத்தோடு பிறந்ததுனால இந்த குழந்தை நம்ம குழந்தை தான் அப்படிங்கிறார். சுவாமிகளோட ஆசீர்வாதத்தோடு பிறந்த குழந்தை, இந்த குழந்தை நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட குழந்தைன்னு சொன்ன உடனே சட்டுன்னு அந்த ஆச்சாரியார் பிடிச்சிக்கிறார், 58வது ஆச்சாரியார் ஆத்ம போதேந்திரால் பிடிச்சிக்கிறார். அவர் கேட்குறார், நம்மளோட குழந்தைன்னு சொன்ன காரணத்தினால
இந்த குழந்தையை நீங்கள் மடத்துக்கு கொடுத்துடுவீளோ அப்படின்னு கேட்குற. 5 வயசு குழந்தை, இந்த குழந்தைய மடத்துக்கு கொடுத்துடுவியான்னு கேட்குறார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணணும். இந்த குழந்தை தான் எங்களுக்கு எல்லா சுகமும், இந்த குழந்தை தான் எங்களுக்கு எல்லாமும், எப்படி குழந்தைய கொடுக்க முடியும்? நான் வீட்டில் கேட்கணும், மனைவி வீட்டை கேட்கணும், சொந்தக்காரர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த புருஷோத்தமருடைய தந்தை அடுத்த கணமே சொல்கிறார், நான் என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னேன்னு தெரியல, அது பகவானுடைய வாக்கு போல இருக்குது. இந்த குழந்தை நம்மளோட குழந்தை தான்னு சொன்னேன், இந்த குழந்தையை நீங்கள் மடத்துக்கு தருவியான்னு எங்கிட்ட கேட்குறேள், தாராளமாக கொடுக்குறேன். இந்த குழந்தையை தாராளமாக கொடுக்குறேன்னு தந்தை சொல்லி இந்த புருஷோத்தமன் மடத்திடம் ஒப்படைக்கப்படுகிறான். காஞ்சி காமகோடி பீடத்தில் 58வது ஆச்சாரியரது மேற்பார்வையில் அவருடைய கண்காணிப்பில் இந்த குழந்தை மடத்திலேயே வளர ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கல்வி தேவை, எப்போ உபநயனம் பண்ணணும், எப்போ வேதம் சொல்ல ஆரம்பிக்கணும், எப்போ வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 58வது ஆச்சாரியர் தீர்மானித்து ஒவ்வொன்றையும் அந்த புருஷோத்தமனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன காரணம்? சுவாமிகள் தீர்மானிச்சுட்டார். அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து 58வது ஆச்சாரியருக்கு தெரிந்து விட்டது, நமக்கு பிறகு இந்த காஞ்சி காமகோடி பீடத்தை ஆளப்போவது இந்த புருஷோத்தமன் தான், இந்த குழந்தை தான் ஆளப்போகிறது, இந்த குழந்தை தான் பீடாதிபதி ஆகப் போகிறது அப்படின்னு அவருக்கு தெரிந்து இந்த குழந்தைய தயார் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த புருஷோத்தமனும் மெல்ல வளர்ந்து கொண்டு வருகிறான். ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் அடுத்தடுத்து இறந்து போகிறார்கள். அதன் பிறகு உரிய பருவத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற தீட்சா நாமத்தை இந்த குழந்தைக்கு, அதாவது புருஷோத்தமனுக்கு கொடுத்து, புருஷோத்தமனை காஞ்சி காமகோடி பீடத்தோட 59வது ஆச்சாரியராக கொண்டு வருகிறாராம். எப்படி பிறப்பு ஓரிடம், வளர்ப்பு ஓரிடம், அடுத்து என்னவாக வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்? இறைவன் தீர்மானிக்கிறார். அதனால தான் விஷயம் தெரிந்த நமது முன்னோர்கள் சொல்வார்கள், எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தை நமக்கானது இல்லை, இந்த குழந்தை மடத்திற்கு போக வேண்டியது, உலகை ஆள வேண்டிய குழந்தை என்று ஒப்படைக்கப்பட்ட புருஷோத்தமன்தான் பின்னாட்களில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று பலராலும் அறியப்பட்டார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கோவிந்தபுரம், இந்த கோவிந்தபுரத்தில் இந்த மகானுடைய அதிஷ்டானம் ரொம்ப பிரசித்தி. நித்தமும் பல பக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய இந்த மகானது வாழ்க்கை முறை ரொம்ப ஆச்சரியமானது. அவரது வாழ்க்கையில் காலம் முழுக்க அவர் உச்சாடனம் பண்ணினது ராமநாமம். ஒரு நாளைக்கு 1,08,000 ராமநாமம். இந்த ராமநாமத்தினால் என்ன பண்ண முடியும்? அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் போதேந்திரன். அதை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.